பெண் எஸ்பிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த புகாரில் 50 பேரிடம் விசாரணை நடத்தியுள்ளதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தகவல் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், எந்த வழக்கின் விசாரணையில் தமிழக அரசு இந்த தகவலை நீதிமன்றத்தில் வழங்கியிருக்கிறது? முழுமையான விவரங்களை நீங்க சொல்லலாம். பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக சிறப்பு டிஜிபிக்கு எதிரான வழக்கை வந்து சிபிசிடி போலீசார் வந்து தீவிரமாக விசாரணை செய்து வருகிறார்கள். இந்நிலையில்தான் ஐபிஎஸ் அதிகாரிகள் சம்பந்தப்பட்டிருப்பதனால இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கோரி சென்னை அண்ணா நகரை சேர்ந்த ஓய்வு பெற்ற காவல்துறை கூடுதல் எஸ்பியான கே ராஜேந்திரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தார். இந்த வழக்குதான் தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி மற்றும் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி அடங்கிய அமர்வுல விசாரணைக்கு வந்தபோது ஏற்கனவே இந்த விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொண்டதாகவும் விசாரணையை உயர்நீதிமன்றம் கண்காணிக்கும் என உத்தரவிடப்பட்டிருக்கிறதா தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த சம்பவம் குறித்து விசாரிக்க விசாகா குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த வழக்கு தொடர்பாக 50 சாட்சிகளிடம் விசாரிக்கப்பட்டுள்ளதாகவும் வீடியோ ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு தரப்புல தெரிவிக்கப்பட்டது. இந்த வாதத்தை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் இந்த வழக்கு விசாரணையை வந்து 4 வாரங்களுக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். பெண் எஸ்பிக்கு பாலியல் புகார் அளித்ததான வழக்கில் 50 பேரிடம் விசாரணையானது நடைபெற்றுள்ளதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தகவல் தெரிவித்திருக்கிறது. இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கோரிய வழக்கு விசாரணையின் போது இத்தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் 4 வாரங்களுக்கு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் செய்தியாளர் ரமேஷ்குமார் தகவல்களை வழங்கியிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.